உரிமைக்காக ஒன்றிணைந்து போராடி கொண்டிருக்கிற தமிழ்நாடு கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் பொதுநல சங்கத்தினுடைய நிறுவனத் தலைவர் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகிலன் அவர்களே, உணர்வு எழுச்சியோடு வெவ்வேறு இடங்களில் இருந்து வந்தாலும் நோக்கம் ஒன்றுதான் என்று ஒன்றிணைந்து இந்த மாபெரும் உண்ணாநிலை போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிற என் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். தங்கம் செய்யாததை சங்கம் செய்யும் என்பதுதான் நமக்கு முன்பும் நீண்ட காலமாக போராடி சாதித்தவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற ஒன்று. இங்கே நாம் மட்டுமல்ல, கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் மட்டுமல்ல, எல்லோருமே இந்த ஜிஎஸ்டி என்கிற வரிச்சுமையால், சரக்கு மற்றும் சேவை வரியால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஆட்சியாளர்கள் கவனத்தில் எடுக்கணும். என் அன்பு சொந்தங்களுக்கு, என் அருமை உடன் பிறந்தார்களுக்கு, வடமாநிலங்களில் மொத்தமாக 5 மாநிலங்களுக்கு தேர்தல் வருகிற போது நாட்டினுடைய நிதியமைச்சர் அவர்கள் அவசர அவசரமாக உட்கார்ந்து 200 பொருட்களுக்கு மேலான வரியை, சரக்கு மற்றும் சேவை வரியை குறைத்தார்கள். அப்படி என்றால் அந்த சரக்கு மற்றும் சேவை வரியை குறைக்கவில்லை என்றால் 5 மாநில தேர்தல்களிலும் தோற்று போய்விடுவோம் என்ற பயம். ஏன் குறைக்க வேண்டும்? அந்த வரி சுமை மக்களுக்கு அழுத்தமாக இருக்கிறது, பெரும் சுமையாக இருக்கிறது, மக்கள் வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிந்து அதே வரி விதிப்போடு தேர்தலை சந்தித்தால் வாக்கை பெற முடியாது, தோற்றுப்போவோம் என்ற அச்சத்தில் அவர்கள் அவசர அவசரமாக உட்கார்ந்து குறைத்தார்கள். அதை போல நம்முடைய போராட்டத்தின் இறுதி வடிவம், மக்களை பாதிக்கிற இந்த வரி சுமையை குறைக்கவில்லை என்றால் தோற்றுப்போவோம் என்ற அச்சத்தை தமிழ்நாட்டிலும் நாம் ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம், என்னுடைய வேண்டுகோள். ஒவ்வொன்றுக்கும் வரியை எடுத்து பாருங்கள். ஒருவன் வீடு கட்ட விரும்பினால் கம்பிக்கு வரி, செங்கலுக்கு வரி, சாந்து சிமெண்ட்டுக்கு வரி, எல்லாவற்றுக்கும் வரி. கடைசியாக அவன் வீடே கட்ட முடியாது, வரி மட்டும்தான் கட்ட முடியும். இதான் இருக்கிற யதார்த்த நிலை. இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு வருவதற்கு முன்பு கடைகளில் வியாபாரம் நடந்து கொண்டிருந்தது. இரவு வரி விதித்தார்கள், காலையில் கடையில் பொருள்கள் விற்பனை செய்தது போக காலையில் வந்து பார்த்தால் கடை விற்பனைக்கு என்று எழுதி வைத்துவிட்டு போய்விட்டார்கள். நான் கூட பேசினேன், இந்த சரக்கு மற்றும் சேவை வரி 18 விழுக்காடு வரி, லாபத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், வரியை எங்களுக்கு கொடுங்கள் என்று கூட நான் கேட்டேன். முதலீடு என்னது, உழைப்பு என்னது, ஆனால் வரி மட்டும் அவர்களுக்கு. இதைத்தான் பொருளாதாரத்திலே நம்முடைய தாத்தா ஜே சி குமரப்பா அவர்கள், காந்தியுடைய தனி செயலாளர், அடாவடி பொருளாதாரம் என்று இதை குறிப்பிடுகிறார். அடாவடி பொருளாதாரம் என்றால் என் அன்பு சொந்தங்களே, நான் ஒரு விவசாயி, ஒரு வாழை தோப்பு, வாழை மரங்களை நட்டு வளர்க்கிறேன், கரும்பு தோட்டம் போட்டு வளர்க்கிறேன், ஓராண்டு காலம் கடுமையாக உழைக்கிறேன், கரும்பை நட்டு வாழையை நட்டு அதற்கு தண்ணி விட்டு உரம் வைத்து கரும்பு தோகையை கிழித்து விட்டு எல்லாம் பராமரித்து கரும்பை நாளைக்கு வெட்டலாம் என்று ஆட்களெல்லாம் சொல்லி வைத்து காலையில் வெட்டலாம் என்று இரவு உறங்கச் செல்கிறேன். வாழைத்தார் நன்றாக வளர்ந்து விட்டது, காலையில் வெட்டலாம்
என்று எண்ணிக்கொண்டு வீட்டுக்கு செல்கிறேன். அடுத்த நாள் வந்து பார்த்தால் யானை புகுந்து கரும்பு காட்டை எல்லாம் நாசம் பண்ணி சாப்பிட்டு விட்டு செல்கிறது. குரங்கு வாழைத்தோப்பில் புகுந்து எல்லா வாழைத்தாரையும் தின்றுவிட்டு செல்கிறது. இந்த யானையும் குரங்கும் எப்படி ஒரு விவசாயியின் உழைப்பை மொத்தமாக தின்று நாசமாக்குகிறதோ, நிலம் அதற்கில்லை, உழைப்பதில்லை, பாடுபட்டது எந்த வேலையும் செய்யவில்லை, ஆனால் மொத்த பயனையும் இந்த குரங்கும் இந்த யானையும் அனுபவித்தது போல அரசு மொத்த வருவாயையும் எடுத்துக்கொண்டு போகிறது வரி என்ற பெயரில். இந்த பொருளாதார கோட்பாடு கொள்கைக்கு பெயர் தான் அடாவடி பொருளாதார கொள்கை. பச்சையாக சொல்ல வேண்டும் என்றால் திருட்டு. முன்பெல்லாம் அது தலையை முகத்தை மறைச்சுக்கிட்டு ஒரு கட்டியை காட்டி வழியில் போவர்களை மறைச்சி கொள்ளையடிப்பான். அதுக்கு பேர் வழிப்பறி கொள்ளக்காரன்னு பேர். இருட்டில் திருடுவான். இப்போலாம் சாலையில் நீங்கள் போகும்போது குறுக்க கட்டையை போட்டு அவன் பையில் எவ்வளோ இருக்குன்னு போடுங்கன்னா இப்போ இவன் நீ எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பறிக்கிறான். அது திருட்டு, அது சட்டப்படி குற்றம். இது சட்டப்படி சரி. 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபா கட்டையை குறுக்க போட்டு கப்பம் வசூலிக்கிற நாடு நம்ம நாடு தான். ஒரு கார்னு வாங்கினீங்கன்னா அந்த காருக்கு 3 லட்சம் ரூபா ரோடு டாக்ஸ், மோட்டர் பைக்கு, ஆட்டோ, லாரி எல்லாவற்றுக்கும் சாலை வரி உண்டு. ஆனால் எந்த சாலையில் ஓட்ட எவனுக்கும் தெரியாது. 3 லட்சம் ரூபாய் சாலை வரி எடுத்து விட்ட பிறகு என் காருக்கு 50 கிலோமீட்டருக்கு 50 ரூபாய் வரி எதற்கு, கப்பம் எதற்கு, யாரிடத்தில் பதில் இருக்கிறது? இல்லை. எல்லாவற்றுக்கும் வரி. அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களின் உயிருக்கு இனிய சொந்தங்கள் கவனிக்கணும். முதலாளிகள் விற்கிற தங்க பிஸ்கட்டுக்கு 3 ரூபாய் வரி. அந்த 3 ரூபாய் ஜிஎஸ்டி வரி விதிக்கலாமா வேண்டாமா என்று இந்த ஆட்சியாளர்கள் 3 நாட்கள் உட்கார்ந்து வாதித்தார்கள். ஆனால் குழந்தைகள் சாப்பிடுகிற தங்க பிஸ்கட்டு, இந்த ரொட்டிக்கு குழந்தைகள் சாப்பிடுகிற பிஸ்கட்டுக்கு 18 விழுக்காட்டு வரி. எவரையும் கேட்கல. 18. இனி பிரசவ வார்டுக்குள்ள போறதுக்கு வரி, செத்து சுடுகாட்டுக்கு பணம் போறதுக்கு வரி. நீ எரி, அதுக்கு முன்னாடி எனக்கு கட்டு வரி. இதுதான் இங்க இருக்கிற கோட்பாடு. நாம் வாழ்வதென்பதே அன்பு மக்களே, வாழ்வதற்காக நாம் பிறக்கவில்லை. நாம் உழைப்பது இந்த நாட்டிற்கு வரி கட்டி சாகுவதற்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். சாதாரணம் அல்லது நீங்க எல்லோரும் கற்றவர்கள். சொல்லுக்காடு வரி. காது கேட்காத நமது காது கேட்காது செவித்திறன் கிடையாது. அது கேட்கிற செவித்திறன் கருவிக்கு பதினஞ்சு கிடையாது. அது கேட்கிற செவித்திறன் கருவிக்கு 15 விழுக்காடு வரி. பார்வையற்றவர்கள் எழுதி இப்படி படிக்கிற தாள், அந்த தாளுக்கு வரி. தேர்வு எழுதுகிற நம் பிள்ளைகள், மாணவ பிள்ளைகள் தேர்வு எழுதுகிறார்களே, அந்த தேர்வு தாளுக்கு வரி. எல்லாவற்றுக்கும் வரி கட்டுகிறோம் மனப்பூர்வமாக. நாங்கள் உளப்பூர்வமாக விரும்பி கட்டுகிறோம். ஒரே ஒரு கேள்விதான், ஆண்டு ஒன்றுக்கு இந்த நாட்டில் இந்த சரக்கு மற்றும் சேவை வரியால் எவ்வளவு வருவாய் பெருக்கம்? ஒரு வெளிப்படையான அறிவிப்பு. இந்த ஆண்டு இவ்வளவு ஜிஎஸ்டியால் வருவாய். அதை நிதியமைச்சர் யாராவது சொல்லுங்கள், போராட்டத்தை கைவிடலாம். ஒன்னும் கிடையாது, ஒன்னும் கிடையாது. அப்ப மக்களை ஒரு உயிர் என்று பார்க்காமல் வரி வரி வரி. தேர்தல் வந்தால் நீங்கள் உயிர் அல்ல, ஒரு ஓட்டு. உங்களுக்கு உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு, பசி இருக்கு, உறக்கம் இருக்கு, கவலை இருக்கு, கண்ணீர் இருக்கு, எலும்பு இருக்கு, சதை இருக்கு, நரம்பு இருக்கு, எதுவுமே அவனுக்கு கவலை கிடையாது. ஒரு ஓட்டு, அவ்வளவுதான். அப்புறம் வரி. என்னோட உடற்பயிற்சி கூடத்துல பயிற்சி எடுக்கிற உமாசங்கர் நூறு ஐயா, அவர் சொல்றாரு, என்ன வேலையா பாக்குறீங்க? நான் ஒரு ஷூ கம்பெனி வச்சிருக்கேன் ஐயா. இந்த ஜிஎஸ்டி வந்ததுல இருந்துங்கய்யா வரியை கட்டிட்டு வயிற்றுல ஈர துணியை கட்டிட்டு வீட்டுக்கு போறேங்கய்யாங்கிறார். இதுதான் யதார்த்த நிலை. இப்ப இந்த வரி சுமையால் இத்தனை ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள், உழைக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம். இது ஒரு குறைந்த ஒரு பகுதி பாதிக்கப்பட்டவங்க, ஒரு விழுக்காடு. இதற்கு காரணம் நாம் ஏற்றுக்கொண்ட பொருளாதார கொள்கை. அது அறிவார்ந்த எனது சொந்தங்கள் கவனிச்சுக்கணும்.
இந்த வர்த்தக பொருளாதாரத்தை உலகம் தாராளமயம் தனியார்மயம் உலகமய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்டதன் விளைவுதான் நாம் வீதியில் உட்கார்ந்திருக்கோம். உலகம் ஒரு சந்தை, அதிலே உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகள் உற்பத்தி செய்கிற பொருட்களை வாங்கி நுகர்கிற மந்தை நாம் மக்கள், அவ்வளவுதான். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நாமளும் ஒரு பண்டம் தான். கூட்டணைவு நிறுவனங்கள் கார்பரேட் முதலாளிகளின் லாப தேவைக்குத்தான் இந்த நாட்டில் அதிகாரம் நிறுவப்படுகிறது. அவர்களின் லாப தேவைக்குத்தான், அவர்களுக்கு லாபம் ஈட்டி கொடுக்கத்தான் நாம் எல்லோரும் உழைத்துக் கொண்டிருக்கிறோம். மொத்தமாக ஒரு 5-6 முதலாளிகளின் சொந்த வீடாக நம் நாடு மாறி போனதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எப்படின்னு கேட்குறீங்கள, ஒரு துறைமுகத்தை அரசு கட்ட முடியுமா? முடியாது. ஒரு துறைமுகத்தை அரசு கட்டணுமா? கூடாது. அதை தனியார் அதானி ஏன் கட்டணும்? எதுக்கு அதானி கட்டணும்? ஏர்போர்ட்டை அரசு கட்ட அதை ஏன் அதானி கட்டணும்? எல்லாவற்றையும் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டால் அரசின் வேலை என்ன? எல்லா ஏர்போர்ட்டும் தனியாருக்கு. ஒருவேளை எனக்கும் சீனாவுக்கும் சண்டை, அந்த ஏர்போர்ட்டின் வரைபடம் தனியார் முதலாளிகிட்ட இருக்கும். 5,000 கோடி லாபம் கிடைக்கும்னா அவனுக்கு எடுத்தான், ஒப்பந்தம் எடுத்தான். நான் 1,00,000 கோடி கொடுத்தா வரைபடத்தை என்கிட்ட கொடுப்பான், நேரடியாக போர்வமானத்தை அங்கே வந்து இறக்குவேன். இப்போ இந்த துறைமுகத்தை அதானி காட்டுப்பள்ளியில் கட்ட போறேன்றாரு, விழிங்கத்தில் கட்டிட்டு கட்டி முடிச்சுட்டாரு. ஏன் அரசு கட்டலை? துறைமுகத்தை ஏன் அரசு கட்டலை? உங்களால் யோசிச்சு பாருங்க, சின்ன சின்ன நாடுகள் கூட விமானம் வச்சிருக்கு, ஃப்ளைட் வச்சிருக்கு. 150 கோடி மக்கள் தொகை வச்சிருக்க ஒரு நாடு சொந்தமாக ஃப்ளைட் இல்லாத நாடு உலகத்திலே இந்தியா தான். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை, படிக்க போன நம்ம பிள்ளைகள் வேலைக்கு போன பிள்ளைகள் சிக்கிக்கிட்டான். அங்கே சிக்கிக்கொண்ட நமது நாட்டு குடிமக்களை கொண்டு வந்து சொந்த நாட்டில் இறக்கி விடுவதற்கு வானூர்தி இல்லை, ஃப்ளைட் கிடையாது, எல்லாம் தனியார் தான். நீங்க போங்க எல்லாம் அது சொல்றாரு பாருங்க மோனா. அந்த சர்வாதிகாரம் அதுதான் கூட்டணைவு நிறுவனம் கார்பரேட். இங்க பாருங்க, இந்த தேசிய முதலில் கார்பரேட்டுக்கு இருக்கிறது, நாங்கெல்லாம் ஒரு சிறு மீன்னா ஒன்னா போகும், எங்களுக்குள்ள தொழில் போட்டி இருக்கும், அழிக்க மாட்டோம். அவர் 5 ரூபாய்க்கு வித்தாருன்னா நான் 4 ரூபா 80 காசு அப்படி விற்பேன். அவனான செத்து முதலாளி இந்த முதலாளி. ஆனா கார்பரேட் எங்களை எல்லாம் கொன்னா தான் வாழ முடியும். இங்க இருக்கிற பிரச்சனை புரியுதா? நாங்க எல்லாம் செத்தா தான் வாழ முடியும். நீ நான் சின்ன சின்னதா மளிகை கிடைச்சி வித்துக்கிட்டு இருந்தேன், நான் சின்ன சின்னதா கூறு கட்டி காய்கறி வச்சுட்டு இருந்தேன், ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் எல்லாம் சத்தான். வால்மார்ட் வந்தான், எழுத்து போராடி நிறுத்தணும், அதே பேரை மாத்தி டி மார்ட் கொண்டு வந்துட்டான். இப்ப போய் பாரு, டி மார்ட் எல்லாம் ஒரே கடையில எல்லாருக்கும். அது போக ஆன்லைன் வர்த்தகம், உங்ககிட்ட கேக்குறேன், அந்த முதலாளி யார் யாராவது சொல்லுங்க. ஆன்லைன்ல வர்த்தகம் செய்யற அமேசான், அவன் செருப்புல இருந்து விளக்கு மாறில இருந்து குண்டு வீசில இருந்து எல்லாம் வச்சிருக்கான். போன் பண்ணா வந்துடும், அழைச்சி பேசினீங்கன்னா வந்துடும். அந்த முதலாளி எங்க இருக்கான்? காற்றை வியாபாரம் பண்ணி கொண்டு இருக்காரு. யாரு ஊபர் ஓலா முதலாளி, ரேபிட்டோ முதலாளி யாரு? யாரு எங்கோ இருக்கான். நம்ம மக்களுக்கு இருக்கிற உழைக்கிற இந்த சோம்பேறித்தனம் இருக்குல்ல, அதை அவன் பயன்படுத்துறான். என்னத்துக்கு போயிட்டு ஆன்லைன்ல அந்த போ சொன்னா வந்துட போகுது, செருப்பு எட்டில் பார்த்து உன்னை டிக்கெட் அடிச்சா அவன் கொண்டு வந்துடுவான். நம்ம ஆளுக எப்படி கீழே காய்கறி விற்பாங்க, வண்டியில் வச்சு தள்ளுவண்டிக்காரன் நம்ம ஆள் வித்துக்கிட்டு இருப்பான், நம்ம மாமன் நம்ம சொன்ன சொந்தக்காரன் ஒருத்தர் வித்துக்கிட்டு இருப்பான், 5வது மாடியில் அந்த அம்மா நிற்பாங்க, இறங்கி வந்து வாங்கறது இல்லைங்க. இந்தாப்பா காய்கறிக்காரங்க நில்லுப்பான்னு ஒரு கயிறை கட்டி கூட இறக்குறதுங்க, அங்கிருந்து இறக்குறது இப்படி இறக்கி, உருளைக்கிழங்குல 1 கிலோ போடுப்பா, பார்த்து போடுப்பா, நல்ல காய போடுப்பா, போட்டு காயை எடுத்துட்டு, எவ்வளோ அம்மா? 15 ரூபா 50 காசுமா, 15 ரூபா 50 காசு கூடையில் போட்டு இறக்கி விட்டுது. குறைச்சு இந்த சோம்பேறித்தனத்துலதான் இந்த முதலாளிகளின் லாபம் இருக்கிறது என்பதை அறிவார்ந்த எனது சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பாதிப்பு இன்னைக்கு இல்லையே,
ரொம்ப நாளா பொறுத்து சகித்து பொறுத்து சகித்து முடியாம இன்னைக்கு போராட்டத்துக்கு வந்து நிக்கிறோம். இப்படித்தான் எல்லா துறைகளும் பாதிக்கப்பட்டிருக்குது. இப்ப நீங்க ஓடிடின்னு சொல்றாங்க, நம்ம ஆளுங்க சைலன் கூட சொன்னாரு ஓடிடி அப்படின்னு. இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியாது எங்க அண்ணன் தானு தம்பி, மாசத்துக்கு நாலு தடவை அந்த ஓடிடி ஓனரு இந்த ஓடிடிக்காரன் வருவான்டா, நம்ம படத்தை எடுத்துக்கிறோம் படத்தை எடுத்துக்கிறோம்னு. இப்ப நான் நாலு தடவை மும்பையில போய் பேசிட்டு வரேன்டா, எடுக்க மாட்டான்டா. ஏய் சத்தியமா சொன்னார் இருக்காரு. இப்ப வேணா நம்ம அழைச்சு பேசுறேன்னு சொல்லுவார். ஆமாப்பா, நான் வேணா நாலு தடவைங்கிற ஒரு ஆறு தடவை போயிட்டேன் பாருங்க. வாங்குறது இல்ல தம்பி, அவன் முதல்ல இங்க பாரு தம்பி, வெள்ளக்காரன் டிவி தக்கதை தெரியுமா தம்பி, நமக்கு தேநீர் குடிக்கிற பழக்கம் இல்ல தம்பி. நாம வந்து பழைய சோத்துல வைக்கிற அந்த நீச்ச தண்ணி தான் குடிப்போம் தம்பி. இன்னைக்கு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸுங்கிறான். அப்ப அவன் என்ன பண்ணா வந்து இந்த காவி காஃபி டீயை கொண்டாந்து தம்பி தமிழ் அந்த பிரிக்கான்ல அடைச்சு சும்மா தம்பி நல்லா கொஞ்சம் இலவசமா குடிச்சோன்னே நம்ம வாங்கி நம்ம தாத்தா பாட்டி பாட்டம் போட்டெல்லாம் குடிச்சிட்டு அடிமை ஆயிட்டான் தம்பி. அது இல்லாம கக்குஸ் போகாது தம்பி. அப்படி பார்த்த உடனே அரையனான்ட்டான். இந்த ஜியோ ரிலையன்ஸ்ல ஜியோ ஜிம் சிம்மு முதல்ல ஆறு மாசத்துக்கு ஃப்ரீன்ட்டான். ஆ ஃப்ரீயா ஃப்ரீயா ஃப்ரீயான்னு எல்லா பயிலும் ஜிம்ம மாத்தி அவன் சிம்முக்கு போயிட்டான். போனவன அப்புறம் கட்டணும் ஆயிரம் ரூபாய் அறுநூத்தொம்பது ரூபாய். உனக்கு தெரியுமா ஏத்தை கட்டவும் அதை இந்த ஆப்பிள் கட்டவும்னு வரும். எனக்கெல்லாம் எவ்வளவு வருது எவ்வளவு போகுது இந்த பாரு. ஒரு சிம்முக்கு ஒரு தடவை ஐம்பது ஐம்பது காசு எடுத்தா கூட ஐம்பது ஐம்பது நான் அஞ்சு ரூபா ஐம்பது இல்லாமல் அஞ்சு ரூபா எடுப்பேன், ஐம்பது ரூபாய் கூட எடுப்பேன். எத்தனாயிரம் கோடி வரும்னு ஒரு தடவை யோசிச்சுக்க. உனக்கு பில்லு வருதா, அப்படி வருதா தொகையோட அவன்கிட்ட பேசியே நான் இத்தனை கால் தான் பண்ணியிருக்கேன், நீ என்னடா இவ்வளவு அனுப்பியிருக்க, நான் டூரேஷன் என்னடா ஒரு நொடி வணக்கம்னு வச்சேன் எனக்கு ஒன்றரை மணி நேரம் போட்டுருக்கடா, அந்த எதையுமே நீ கேட்க முடியாது. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க எல்லாரு கையில இங்க வரு. முன்னாடியெல்லாம் நடக்கும்போது கை வீசி நடந்தோம், இப்ப கைபேசியோட நடந்துகிட்டு இருக்கான். ஓ ஒண்ணு பண்ண முடியாது. இருந்த இடத்துல முதலாளி கொள்ளையடிச்சுட்டு போறான். அந்த டிவி கதையா இவன் சிம்மு தான், அதே கதை தான் இது. என்ன எங்க நடக்குதுன்னு எதுவும் தெரியாது. இப்ப என்ன பண்ணா, முதல்ல நீங்க சொல்றீங்க அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் அது வந்தது சினிமாவுக்கு நல்ல ஹெல்த்தி நல்ல ஆரோக்கியம் நல்லா இருக்கும்னு நினைச்சுட்டு இருந்தா, இப்ப வாங்க ஆள் இல்ல. இப்ப என்ன ஆயிடுச்சு, வாங்கி 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 நல்லா ஓட்டி பழக்கப்பட்டதுனால ஓடிடி ஆவாரம் ஓடிடி ஆவாரம் இருந்தா, திடீர்னு என்ன பண்ண தெரியுமா, அவன் நெட்ஃபிளிக்ஸ் அந்த அமேசானு இந்த ஹாட்ஸை எல்லாம் கூடி பேசி அவன் முதலாளிகளுக்குள்ள ஒரு இணக்கம் இருக்கும், டாப்னு படத்தை வாங்குறத நிப்பாட்டிட்டான். நீங்க எல்லாம் ஓடிடியை வந்து நிறுத்தின்றீங்க, அவன் நிறுத்திட்டான், உண்மையிலே நிறுத்திட்டான். ஏங்க என் தம்பி விஜய் படத்தையே அவன் குறைச்சிட்டான், விலையை குறைச்சிட்டான்னா பாருங்க ஐயா. ரஜினிகாந்த் படம் தம்பி விஜய் படம் அஜித் படத்தை நாங்க சொல்ற விலைக்கு கொடுத்தா கூட கொடுக்கலன்னா போங்க. ஏன் வாங்க ஆள்ல, அதுக்கு எதுக்கு காரணம் கேளு. ஓடிடியில வாங்கிக்கிருவான்னு நினைச்சு அதிகமா முதலீடு பண்ணி எடுத்தாச்சு படத்தை. நடிகருக்கு நடிகைகளுக்கு ஊதியம் கொடுத்தாச்சு, ஏன்னா அந்த வியாபாரம் இருக்குது, ஒரு வியாபாரம் இருக்குது, ஐம்பது கோடி இதுல வருது இல்ல, அதுல வருது இல்லன்னு நினைச்சு அவன் ஒரே ராத்திரில பூட்ட போட்டுட்டான். இப்ப என்ன பண்றேன்னு தெரியல, பெரிய அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுருச்சு திரைத்துறையில. அதனால நீங்க போராடி நிப்பாட்ட வேண்டியது இல்ல, அவனே நிப்பாட்டிட்டான். ஓடிடினா அவன் கதையை முடிச்சிட்டான். எல்லா துறையிலும் பெரும் பாதிப்பு. இப்ப நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியல. பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் அப்படிதான் நீங்க பாக்குறீங்க. பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம், பெட்ரோல் டீசல் விலை ஏற்றம் யார் பயன்படுத்துவா, பாறை உந்துகள். இப்போ நான் மதுரையில் கத்தரிக்காய் தக்காளி வெண்டைக்காய் சுரக்காய் இந்த அத்தியாவசிய பால் முட்டை காய் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எடுத்துட்டு கோயம்பேடு சந்தைக்கு வரேன். லாரியில ஏத்திட்டேன், ஏத்தும் போது பெட்ரோல் விலை இருக்குல்ல டீசல் விலை இருக்குல்ல அது இந்த லாரி வாடகை, இந்த பெட்ரோல் டீசல் விலை. இது வழியில குறைஞ்சது ஐம்பது இடத்துல டோல் கட்டுறேன். இது இந்த சுங்க கட்டணம், இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இந்த வண்டி வாடகை எல்லாம் சேர்ந்து நான் சந்தைக்கு இறக்கும் போது ஒரு கிலோ தக்காளி ஐம்பது ரூபா, அது இறங்கும் போது நூத்தி ஐம்பது ரூபாய் ஆயிருது அடக்க விலை. ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கு.
இப்ப மின்கட்டண உயர்வு அப்படின்னு நம்ம நினைச்சிட முடியாது. ஏன், நான் வாடகைக்கு வீட்டில் வாழ்றேன், என் வீட்டு உரிமையாளர் அவர் சொத்துக்கு வரி கட்டணும், மின்சார கட்டணம் கட்டணும் அப்படின்னா என்ன பண்ணுவாரு, என் வாடகை ஏற்றுவார். நான் ஒரு கடை வாடகைக்கு எடுத்து நடத்துறேன், அந்த கடை வாடகைக்கு இருக்கும்போது அவர் அந்த கட்டட உரிமையாளர் இந்த கடைக்கு இந்த சொத்து வரிக்கு இந்த வாடகையை கூட்டுவார். இந்த மின்கட்டண உயர்வுக்கு சமாளிக்க முடியாம மின்சாரத்தை கட்டும் போது இந்த வாடகையை கூட்டுவார். அப்ப கடையில வியாபாரம் பாக்குற நான் என் கையில இருந்து காசு போட முடியாது, இந்த விக்கிற அத்தியாவசிய பொருள்ல 4 ரூபாயா 5 ரூபாயா ஆக்குவேன். அப்ப அத்தியாவசிய பொருள்களின் உயிர் தேவையா இருக்கிற உணவு பொருள்களின் விலையை கூட ஒரு நியாயமான அளவிற்கு வச்சுக்கொள்ள முடியாம விலையேற்றம் வர்றது காரணம் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கிறதான். இந்த டீசல் விலையேற்றம் தான், சுங்க கட்டண விலையேற்றம் தான் அப்படின்னு கடந்து போயிட முடியாது. அது மாதிரிதான் இது. இப்ப கேபிள் டிவினா இவங்களுக்கு பாதிக்கப்படுதுன்னு சொல்ல, இவங்களால நுகர்கிற மக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்படுறாங்க. இது மக்களுக்கான போராட்டம் தான். எனக்கு என் வீட்டுல பிரச்சனை இல்லை, என் மனைவிக்கு வந்து அந்த ஆள் வந்து கொஞ்ச நேரம் செய்தி பார்ப்பான், அதுக்கு இந்த தொலைக்காட்சி தடையில்லாம இருக்கணும்னு காசை கட்டி விட்டுரும் எம்பிட்டுன்னு எனக்கு தெரியாது. இப்ப உண்மையிலேயே என் அலைபேசியில வந்து எவ்வளவு வருதுன்னு அது சொல்லும், உங்கள் சேவை தடைபடாமல் இருக்கிறதுக்கு உடனடியாக நீங்கள் உங்கள் கட்டணத்தை கட்டி விட முடியும். ஏப்பா ஏப்பா ஏய் தம்பி அதில் காசை போட்டு விடுற அண்ணன் வந்து என்ன இல்லைனா அவன் போட்டு விட்றான், எவ்வளோ போட்டான்னு தெரியாது. ஆனால் நான் அந்த விடுதிகளில் போய் தங்கியிருக்கேன் பாருங்க, அப்போ ராத்திரியில் தூக்க வரல ஏதாவது போடுவோம் மாடான்னா இந்த சந்தா கட்டவில்லை என்று எம்பிட்டு 50 ரூபா 19 ரூபா 15 ரூபா 10 ரூபா அந்நேரத்தில் போய் எவனை எழுப்புறது, ஏப்பா காசு கட்டி விடுப்பா என்னப்பா நீ ஹோட்டல் வச்சிருக்கேன். எல்லா இடத்துலையும் அந்த அந்த சந்தா பிரச்சனை இருக்கு. அப்ப வெகுவாக நுகர்கிற மக்கள் பாதிக்கப்படுவதற்காக இந்த அந்த மக்களின் பிரச்சனையை என்றில்லாமல் இந்த வரி சுமை இந்த கட்டண உயர்வு என்பது இந்த கேபிள் டிவி ஆபரேட்டர்களை மட்டுமல்லாது வெகுவான மக்களையும் பாதிக்குது. அதனால் நீங்கள் இவ்வளவு அழுத்தத்தை பாதிப்பை ஏற்படுத்துகிற இந்த வரி சுமையை குறைங்கிறதான். இங்க இருக்கிற நீங்க எந்த நாட்டில் வரி இல்லைம்பா, நீங்க கேட்டீங்கன்னா உடனே எந்த நாட்டில் வரி இல்லைம்பா, வரி இருக்கு. எல்லா நாட்டு நிர்வாகத்தையும் நம்ம பார்க்குறோம், பயணிக்கிறோம், படிக்கிறோம். இப்ப பிரிட்டன்ல இப்ப சகிலனுக்கு வந்து 1000 ரூபா சம்பளம் வச்சுக்கிறீங்களேன், 1000 ரூபா அது 750 ரூபாய் எடுத்துக்கிறோம், 750 ரூபாய் எடுத்துக்கிறோம். எனக்கு 500 ரூபா சம்பளம் வச்சுக்கிறீங்களேன், அதுல 300 ரூபாய் 350 ரூபாய் எடுத்துக்கிறோம், அரசு எடுத்துக்கிறோம். ஆனால் என் பிள்ளையும் அவர் பிள்ளையும் ஒரே மாதிரி தரமான பள்ளிக்கூடத்தில் கல்வியை படிக்க வச்சு கொடுத்துரும். ஏழைக்கு ஒன்று பணக்காரனுக்கு ஒன்று, இவன் ரொம்ப வரி கட்டினான், இவன் கொஞ்சமாக கட்டினாலாம் கிடையாது. நீங்கள் கழிவறை இருக்குல்ல பிரிட்டனில் இங்கிலாந்தில் கழிவறை இருக்குல்ல, அதில் போய் திரும்பி அந்த தண்ணியை குடிக்கலாம், அவ்வளவு தூய குடிநீரை குடிப்பான். தடையற்ற மின்சாரம், பயணிக்க பாதை, நட்சத்திர விடுதி போல மருத்துவமனை. ஒரு நாள் ஒரு வாரம் என் தம்பியோட பேசுகிற பேசி எங்கடா பண்ணேன்னு ஹாஸ்பிட்டலில் போய் படுத்திருந்தேன்னு, ஏண்டா ஒரு மாதிரி ஓய்வாக உடம்புக்கு, அதெல்லாம் இல்லைன்னு சும்மா போய் படுத்திருந்து வந்தேன். ஏன்னா அது அண்ணன் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குமே, நர்ஸுகள்லாம் விழுந்து விழுந்து கவனிச்சுக்குவாங்கண்ணே. இங்கே பாருங்க, நீங்கள் கர்ப்பிணி பெண், கர்ப்பிணி பெண்களுக்கு வீட்டில் வந்து அந்த வீட்டிலேயே தங்க வச்சு மருத்துவம் பார்த்து பிரசவம் பார்க்குற மருத்துவ வசதியை அந்த நாடு கொடுத்துருக்கு, யாராவது இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். அவன் வரியை எடுத்துக்கிட்டால் அது நியாயமானது சரியானது. நீ என்ன எங்களுக்கு கொடுத்த, கல்விக்கு நான் வரி கட்டினேன், மருத்துவத்துக்கு வரி கட்டினேன், சாலைக்கு வரி கட்டுறேன், குடிநீருக்கு வரி கட்டுறேன், வாட்டர் டாக்ஸ், ரோடு டாக்ஸ், எஜுகேஷன் டாக்ஸ், மெடிக்கல் டாக்ஸ், இந்த வரியெல்லாம் கட்டிட்டு நிறைய காசு இருந்தா அப்பளவளப்படுத்து உயிர் வளர்ச்சி வரலாம், இல்லைனா நேர பாடையை கட்டி சுடுகாட்டுக்கு போகலாம். இந்த அளவுக்கு தான் உன்னுடைய தாரா இருக்கு, நிர்வாகம் இருக்கு. எங்க போய் சொல்றது, இப்ப வரி எதற்காக வாங்கப்படுகிறது, மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த, அவர்களுக்கு அடிப்படை வசதியை கட்டமைத்துக் கொடுக்க, கல்வி, மருத்துவம், போக்குவரத்து, குடிநீர் விநியோகம், மின் உற்பத்தி விநியோகம் இவற்றை கொடுப்பதற்கு, ஏழைக்கொன்று பணக்காரனுக்கொன்று என்று இல்லாது எல்லோருக்கும் நாட்டு குடிகளுக்கு சரியாக சமமாக பகிர்ந்து பிரித்து அளிக்கத்தான் வரி. மன்னராட்சி காலம் இதுக்கு அவ்வளவு பரவாயில்ல, மன்னன் எப்படி, அவன் ஆட்சி காலத்தில் நிலம் மன்னனுக்கு சொந்தம், குடிகள் உழைக்கணும், விளைய வைக்கணும், விளைகிற பொருள்களை எடுத்துக்கிடுவான், களஞ்சியத்தில் சேமிப்பான், பேரிடர் வருது விவசாய விலையில குடிகளுக்கு சமமாக பங்கிட்டு அளிப்பான். அப்ப மன்னராட்சி எவ்வளவு பரவாயில்ல,
ஆனால் அப்படி இல்லையே. ஒரு முதலாளி வாங்கின 100,000 கோடி கடனை தள்ளுபடி பண்ணுது, ஆனால் ஒரு விவசாயி டிராக்டர் வாங்க வாங்கின கடனை கட்டலைனா கட்டி வச்சு அடிக்குது, சிறைப்படுத்துது. இதுதான் அங்க இருக்கிற சிக்கல். அதனால இந்திய ஒன்றியத்தை ஆளுகிற அரசு இதை கவனத்தில் எடுக்கணும். ஒரு சின்ன கூட்டம், ஒரு 5,000 பேர் 10,000 பேர் சேர்ந்து போராடினால் இந்த போராட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளணுமா, இதுக்கெல்லாம் மதிப்பளிக்கணுமா என்று என்னை கேட்டால், இந்த போராட்டத்தை 24 பாராளுமன்ற தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி நடத்தியிருந்தால் அது அதனுடைய வீச்சு வேற. இப்ப முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் இந்த போராட்டத்தை இது தொடக்கமாக வைத்துக்கொண்டு நம்முடைய கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால், 25 மே முடிஞ்சு 26 மே நெருங்குற போது ஒரு மாபெரும் மாநிலம் தழுவிய இதே மாதிரி ஒரு போராட்டத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு உங்களை வேண்டுகிறேன். அந்த தேர்தல் வரும்போதுதான் நம்மளுடைய குரல் அவர்கள் காதுகளில் விழும், நம்மளுடைய நம்முடைய கோரிக்கை என்ன என்று அவர்கள் கவனத்தில் எடுப்பார்கள். இப்போது கேட்டால் இன்னும் நாள் இருக்குது பார்த்து கொள்ளலாம் என்று கவனிப்பார்கள். இதுதான் இங்க இருக்க பிரச்சனை. எப்படி நம்ம பழகிட்டோம்னா, அண்ணே அந்த ஊர்ல நம்ம ஒண்ணுமே செய்யலண்ணா, ரொம்ப கோபத்தில் இருக்காங்கண்ணே, அப்படியாடா போன வாட்டி தேர்தலுக்கு எவ்வளோடா கொடுத்தோம், 500, இந்த வாட்டி 1,000 கொடுறா, இவ்வளோதான் நிலைமை, இவ்வளோதான் கணக்கு. சாராயம் குடிச்சு எடுத்துட்டானே கள்ளச்சாரன், அப்படியாடா நம்ம பேசுறாங்க, 10,000 கொடுறா, 10,000 அண்ணே இராணுவத்தில் எல்லையில் நின்று செத்துட்டானா, அப்படியா ஒரு 3,00,000 கொடுத்து முடி, அவன் இங்கே போராட மாட்டாங்கடா சாராயம் அளவுக்கு செய்தி பரவாது. தம்பி ஒரு கேடுகட்ட ஒரு கட்டமைப்பு தம்பி, இது சரி பண்ணணும். முதலாளிகளின் வளர்ச்சியை நாட்டின் வளர்ச்சி என்று கற்பிப்பதான் இந்த நாட்டின் பொருளாதாரம். நல்லா கவனிச்சுக்க, இந்த சாம்சங் முதலாளி அறிக்கை விட்டுருக்கார் காலையில், 100 கோடிக்கு மேல இந்த போராட்டத்தால் எனக்கு இழப்பு என்று. அப்ப முதலாளிகள் எப்போதும் லாப தேவைக்குத்தான் வருவார்களே ஒழிய மக்கள் சேவைக்கு வரமாட்டார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என் உயிர்க்கினி, என் உறவுகள், நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து நின்று போராடணும். போராட்டம் ஒன்றுதான், இதற்கு ஒரே தீர்வு. இது எப்ப தொடங்குது? அண்ணல் அம்பேத்கர் எப்ப நம்ம கற்பிக்கிறாரு, அவர் காலத்திலே ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சொல்றாரு, இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது, போராடித்தான் பெற்றாக வேண்டும்ங்கிறார். போராடினாத்தான், போராடு இல்லையேல் நீ ஒரு பலியாடு, கயிற்றால் கட்டப்படுவாய், கழுத்தில் வெட்டப்படுவாய், ஆகவே நீ போராடு, இல்லைன்னா முடியாது. போராடாமல் எதையும் பெற முடியாது தம்பி. அதனால நம்ம போராடிதான் பெற்றாகணும். அதுக்கு நீங்க ஒன்னு செய்யணும், ஒன்னா இருக்கணும். என்னை வந்து பாருங்க, நான் இந்த நாட்டில் வந்து ஒரு தீண்டத்தகாத பிறவி போல பார்க்கப்படுவேன். சர்வதேச பயங்கரவாதி மாதிரி இந்த நாடு என்னை பார்க்கும். உங்க எல்லாருக்கும் பாஸ்போர்ட் இருக்கு, எனக்கு இல்ல, 10-12 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் வச்சிருக்கானு அவனுக்கும் தெரியல, நான் அதை சரி நீயே ஆசைப்படுறேன், நம்ம பாஸ்போர்ட்டை வச்சுக்கிறேன். அப்புறம் இன்னும் பாஸ்போர்ட்டை கொடுப்பான், சரி கொடுப்பான், எந்த நாடு இறங்க விட மாட்டான். அமெரிக்கா கோ, கனடா கோ, நான் அவ சொன்னா நீ போயிரு, போயிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு அடே போடா, நீ 10 வருஷம் கழிச்சா வச்சுக்கப்பா, நீயே பாஸ்போர்ட்டை வச்சுக்கப்பா, தரமாட்டான். நாங்கள்லாம் அவங்களுக்கு வந்து எப்படின்னா, ஒரு வேற்றுக்கிற வாசி மாதிரி பல்லெல்லாம் பாஸ்பரஸ், விரலெல்லாம் துப்பாக்கிங்கிற மாதிரியே பார்ப்பான். எவனும் தொலைக்காட்சியில் போட மாட்டான், நான் போட்டிடுறதே சொல்றதில்ல. பல பேர் எல்லா தேர்தலையும் நான் போட்டிடுவேன், இந்த சீமான அவங்க கட்சியும் போட்டிடுதுன்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நான் நிராகரிக்கப்பட்டவன், திண்டத்தகாதவன். அந்த சூழல்ல நான் இருக்கேன், உங்களுக்கு துணையான்னு சொன்ன ஒரே ஆள் தம்பி சகிலன் மட்டும்தான். மக்களுக்காக போராடணும்னு நினைக்கிறவனுக்கு மக்களுக்காக போராடுறவன் தான் துணையா நிக்க முடியுமே ஒழிய வேற யாரு நிப்பா. நான் படிச்ச தத்துவத்திலே ஒன்று, உலகத்திலே உயர்ந்த மனிதன் யாருன்னு கேக்குறான், கீழே கிடக்கிறவனை, விழுந்து கிடக்கிறவனை தூக்கி விடுறதுக்கு எவன் குனியிறானோ அவன் தான்டா உலகத்திலே உயர்ந்தவன். அப்படி கீழே கிடக்கிற மக்களுக்கு கை கொடுத்து தூக்கி விட குனிந்து குனியிற நீங்க ஒவ்வொருத்தருமே உலகத்தின் உயர்ந்த மனிதர்கள் தான். அது
உரிமைக்காக போராடுகிற ஒவ்வொருவனும் புரட்சிக்காரன் தான், போராட்டக்காரன் தான். சேகுவாரா சொல்றான்ல, நீ போராட பயப்படுறடா, தயங்குறடா. விதை ஒவ்வொரு நாளும் பூமியோட போராடி போராடி தான்டா முதக்கி முளைக்குது. அந்த விதைகிட்ட இருந்து கத்துக்கிடாங்கிறான். போராட்டம் இல்லாத ஏது? போராட்டம் இல்லாத மணி உலகத்தில் இவ்வளவு மாறுதல்கள் ஏது? அதனால கடைசியா கார்ல மார்க்ஸ் எங்காருக்கு சொல்ற மாதிரி, போராட்டம் தான் வாழ்வின் இருத்தலை உறுதி செய்து, நீ இருக்கிறதா சாகிறதாங்கிறத உன் போராட்டம் தான்டா முடிவு செய்துங்கிறான். அதனால நம்ம போராடுறோம், வெல்றோம். நம் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை கோடிக்கைகள் இணைந்து போராடணும். இப்ப 10,000 பேரா, அடுத்த முறை 100,000 ஆகணும், அடுத்த அதுலயும் கவனிக்கப்படல 10,000,000 ஆகணும். ஆனால் இலக்கு ஒண்ணுதான், வெற்றி அடைஞ்சிடணும். நம் முன் வச்ச கோரிக்கையை வெல்லும் வரை உறுதியாக களத்தில் நின்று போராடணும். நாங்கெல்லாம் கெஸ்ட் அப்பியரன்ஸ் நீங்க நினைக்காதீங்க. இந்த கூட்டத்துல நானு ஒருத்தனை உட்கார்ந்துருக்கேன்னு தான் நீங்க நினைக்கணும். ஆனா நின்று பேசுறது நினைக்கூடாது. எப்பவுமே நீங்க வந்து சும்மா பேசிட்டு போறாள்ல, உங்களுக்கு இங்க பிரச்சனை, நேற்று கரூர்ல எனக்கு பிரச்சனை, அதுக்கு முன்னாடி நாமக்கல்ல பிரச்சனை. ஒரு கோரிக்கை இல்ல, சிப்காடு தொழிற்சாலை எடுக்கிறத ஐயா விவசாயிகள்லாம் தடுத்து விடு, ஐயா நாங்க குடியிருந்த வீட்டெல்லாம் இடிக்கலாம், தயவு செய்து வந்து காப்பாத்தி விடு. ஒரு அம்மா எல்லாம் கரூர்ல, நான் தான் முதலமைச்சர் நினைச்சு பேசுது. உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் என் வீட்டை இடிக்கிற? பின்னா நிக்கிற தங்கச்சி, அண்ணன் நீங்க யாரும் தெரியாம பேசிட்டு அண்ணன் பேசாம இருக்கு, காணொலியில் இருக்கு பாரு, இங்க பாரு, நீ என்ன இப்படி பண்ற, நீ அந்த வீடை ஏன் இடிக்கிறான், 100 வருஷமா நான் இருக்கேன். சரிம்மா, சரி சரி. தூத்துக்குடியில வெள்ளத்துல மக்கள் பாதிக்கப்பட்டதுக்கு நான் போய் அரிசி பருப்பு துணி எல்லாம் கொடுக்க போனேன். ஒரு அம்மா எல்லாத்தையும் வாங்கி கையில வச்சுக்கிட்டு, எப்ப வந்துட்டா, ஒரு 10 வீடு இடிஞ்சிருச்சு, அதை கட்டி கொடுத்துரு. அப்படி பள்ளிக்கூடமும் சரிஞ்சிருச்சு, விடிஞ்சிருச்சு, அதையும் சரி பண்ணி கொடுத்துட்டு போ, அப்புறம் இந்த ரோடையும் போட்டு விட்டு போ. யாரு? நான். அம்மா அம்மா, நான் முதலமைச்சர் இல்ல, நான் உனக்கு பா, நீ வெள்ளத்துல பாதிக்கப்பட்டேன்னு உதவ வந்தேன், சரிப்பா வந்துட்டா, இது சரி பண்ணி விடு. இவ்வளவுதான் என் மக்கள். அந்த மக்களுக்காக தான் நம்ம போராட வேண்டியது இருக்கு, ஏன்னா பாவம் மக்கள். அப்ப மக்களின் மீது திணிக்கப்படுகிற வரி சுமையை தங்களுக்கான சுமையாக எடுத்து போராடுகிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். கேபிள் டிவி ஆபரேட்டர்களுடைய பொதுநல சங்கம் ஒற்றுமையாக இருந்து அதிலே உறுப்பினராக இருக்கிற ஒவ்வொருடைய நலனையும் பாதுகாத்து தொடர்ந்து இந்த சேவையை தொடர வேண்டும். அதற்கு நாங்கள் எப்போதும் உங்கள் கூட உடன் நிற்போம் என்கிற உறுதியை தருகிறேன். நீங்கள் முன்வைத்திருக்கிற கோரிக்கைகள் வெல்லும் வரை ஒன்றிணைந்து போராடுங்கள். எப்போதும் நானும் நாம் தமிழர் கட்சியும் இந்த போராட்டத்திற்கு போராட்டக்காரர்களோடு போராட்டக்காரர்களாக எப்போதும் கொடியின்றி கட்சியின் எந்த அடையாளமின்றி உங்களோடு நிற்போம் என்கிற உறுதியை தருகிறேன். இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிற இத்தனை தலைவர் பெருமக்கள், என்னுடைய அன்பிற்குரிய சகோதரன் சகிலன் ஆகியோருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் போராட்டத்தின் வெற்றி அதை சொல்லும். நன்றி, வணக்கம்.